வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் போன ப்ரோக்ராமில் நேற்றுக்கு நைட்டு லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம வேறு கிளாஸ் முடிஞ்சிருச்சு அதாவது வேறுடைய நேரடியான அர்த்தம் கொண்ட எங்கேங்கிற அந்த வகுப்பு முடிந்து விட்டது சரிங்களா வேறில் இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது பிற்பாடு சொல்கிறேன் இப்போ நம்ம இதுவரையும் என்னென்ன கேள்வி வார்த்தைகள் பார்த்தோம் வாட் அடுத்தது வேர் சரிங்களா வாட்டுக்கு மணும் வாட்டுக்கு என்ன பொருள் என்னங்கிற பொருள் வேறக்கு எங்கே அப்படிங்கிற பொருள் சரி இப்போ நம்ம அடுத்து பார்க்கறக்கிறது வெண் சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி போன வகுப்புலாம் பார்த்தது எப்பொழுது ரெண்டு அர்த்தம் இருக்கு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து நேரடியான கேள்வி வாக்கிய முறையில் பார்க்க போகிறோம் அதனால் எப்பொழுது அப்படிங்கிற எப்போ அல்லது எப்பொழுது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி டெஃபினேஷன் என்ன இந்த எப்பொழுதுங்கிற கேள்வி வாக்கியம் பாஸ்டன்ஸில் எப்படி ஃப்ரேம் ஆகும் வந்து நமக்கு ஈஸியாக நான் சொல்லிவிடுவேன் வென்னு ப்ளஸ்ஸு ஆக்ஸிலரி வே அது வந்து டெட்டாக வரும் ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கேள்வி அமைக்கணும் அதனால் டிட்டு ப்ளஸ் சப்ஜெக்டு ப்ளஸ்ஸு மெயின் வேர்பு எதில் இருக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும் தென் கேள்வி இது நமக்கு தெரியும் ஆனால் இது குண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் நீ ஒரு சேலை செஞ்சுருக்க சரிங்களா அதை நீ எப்போ செஞ்ச கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்திருக்கிறாய் அந்த சப்ஜெக்டாக இருக்கிறவர் அந்த செயலை செஞ்சுருக்காரு அதை எப்பொழுது செய்தாய் அதுதான் நம்ம கேள்வியே கேட்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து நம்ம வேறிலே வந்து பல வகையான வாக்கியங்கள் பார்த்துட்டதுனால ஓவர் வந்து வேறுடைய ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம மன்னிக்கணும் வேற பார்த்ததுனால வெண்ணை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நேரடி அர்த்தத்தை முடிச்சிடலாம் ஏன்னால் வெண்ணுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அது மாதிரி அதை வேறு பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதை முதல்ல முடிச்சிடுவோம் இதனுடைய ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன் அதுதான் வந்து வென்டிட் யூ இதுக்கடுத்து வென் டிட்டு யூ சப்ஜெக்ட் வந்து உதவ போகிறோம் சரி கேள்வி கிழமைப்பமா உங்கள் ஃப்ரெண்டு வந்தான் வந்துட்டு வீட்டில் இல்லை நீங்கள் போயிட்டீங்க சரிங்களா அம்மா வந்தோன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு வந்தான்ப்பா அப்படின்னு ஆஹா அவன் ஏதோ முக்கியமான வேலையால் வந்திருப்பான் எப்பம்மா வந்தான் எனக்கே தெரியாது உங்கள் அப்பா போகிறப்ப சொல்லிட்டு போனார் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க அவன்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் எப்போது வந்தீர்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு இல்லை எப்போது வந்தேன் எப்படி நீ எப்போ வந்த அப்படின்னு இப்போ எப்படி கே ஃப்ரேம் பண்ணுறது வெண்டி ட்யூ என்னோட முதல்ல வந்து வேடி ட்யூவ் சொன்னோம் இப்போ வெண்டி ட்யூவ் வந்தீர்கள் வா கம்மா முடிஞ்சிருச்சு நீங்கள் எப்போது வந்தீர்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு என்னால் ஒரு விஷயம் மட்டும் உணர முடியுது என்னென்னா ஆங்கிலத்தில் எளிதாக ஒரு வாக்கியத்தை நம்மளால் அமைக்க முடியுது அது தமிழோடு கோர்க்க முடியல இது வந்து சரி இல்லை நான் சொல்கிறது சரிதான் இந்த லாஜிக் படி நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படின்னு எத்தனை பேர் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் உணர முடியுது என்னால் அடுத்தது ஒரு ஆளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அவர் வந்திருக்காரு அந்த நேரம் பார்த்து நீங்கள் உள்ளே இருந்திருக்கீங்க உள்ளனா கொஞ்சம் வேலையாக போயிட்டீங்க உள்ள உள்ளுக்குள்ளே வேலையாக போய்ட்டிங்க முக்கியமான வேலை வந்துட்டு அவர் போயிட்டார் இப்போதான் போனாரா ரொம்ப நேரம் ஆயிடுச்சானே அவர் எப்போது சென்றார் வெண்டிட் அவர் ஸோ ஹி கோ ஏன்னா எப்போதுமே அந்த சப்ஜெக்ட் தான் அந்த செயலை செய்யுது அவர் தானே செல்கிறார் ஸோ வெண்டிட் ஹீ கோ நீங்கள் கேட்குறீங்க வெண்டிட் ஹி கோ அப்படின்னு புரியுதுங்களா விளக்கம் கொடுக்கறதுக்கு இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது நம்ம ஃபார்மேஷன் பண்ணுறது தான் முக்கியம் அவர் எப்போது திருமணம் செய்து கொண்டார் ஹி கெட் மேரி புரியுதுங்களா டிட் ஹி கெட் மேரிடு மேரிடுங்கிறது அப்ஜெக்டிவ் ஓகே இது வேர்பு இந்த நிலையை எப்பொழுது அவர் அடைந்தார் அதுதான் அதனுடைய லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் புரியுதுங்களா தயவுசெய்து புரியாதவங்க கேளுங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு சீரியஸாக வந்துகிட்ருக்கும்போது ஐ மீன் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும்போது போன வாக்கிய முறையிலே அந்த டோன்லே இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அதிகமாக பண்ண தேவைப்படாது ஆனால் நமக்கு அந்தக்குண்டான இந்த ஃபார்மேஷனை மட்டும் சொன்னாலே போதும் சில புதுசாக பார்க்குறவங்களுக்கு குழப்பம் அதனால் அவங்க தயவுசெய்து கேளுங்க அவர் எப்போது பட்டம் பெற்றார் வெண்டிட் ஹீ கெட் டிகிரி இந்த இடத்துல ஹிஸ் டிகிரின்னு கூட போடலாம் தப்பு கிடையாது வெண்டிட் ஹி கெட் டிகிரின்னு போடலாம் வெண்டிட் ஹி கெட் ஹிஸ் வெண்டிட் ஹி கெட் ஹிஸ் டிகிரி வெண்டிட் ஹி கெட் ஹிஸ் டிகிரி அவருடைய பட்டத்தை அவர் எப்போது பெற்றார் அது மாதிரியும் போடலாம் தப்பு கிடையாது அடுத்தது ஊர்லேருந்து மாமா அத்தை மாமா பையன் பொண்ணுங்கள்லாம் வந்தாங்களே எத்தனை மணி வீடு வந்து சேர்ந்தாங்க ப்பொழுது எப்பொழுது அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்தல் என்பதற்கு வந்து சேர் அப்படி இருக்கு இந்த ஆங்கில வார்த்தை என்ன தெரியுங்களா அரைவ் வந்து சேர் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு சப்ஜெக்ட் என்ன அவர்கள் தே அரைவ் புரியுதா ஈஸியா இருக்குங்களா டவுட்டே இருக்கக்கூடாது வாக்கிய அமைப்பில் நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது வேகமாக சென்டென்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்ததால் உன் ஃப்ரெண்டு சொன்னான் இப்போ என்ன அவர் தெரியவே தெரியாதுங்கிற அப்படி யார் இவர் நாங்கள் எப்போ சந்தித்தோம் எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுங்க நாங்கள் எப்போது சந்தித்தோம் நீ என்னென்ன சொல்கிற நான் அவரை பார்த்ததே கிடையாது யார் என்ன பிராங்க் எதுவும் பண்ணுறீங்களா Venditti, Venditti B, meet நாங்கள் எப்பொழுது சந்தித்தோம் புரியுதுங்களா சரி உங்களுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு நின்றுட்டு இருந்திருக்கு கிளம்பி போயிடுச்சு நல்லா புரிஞ்சுங்க கிளம்பி போயிடுச்சு அவள் எப்போது புறப்பட்டாள் அவள் எப்போது சென்றார்னு ஒரு கேள்வி கேட்டோம் ஆனால் அவள் எப்போது புறப்பட்டாள் அப்படிங்கிறப்ப அது இதுக்கு வேறு அதுக்கு வேறு அது கோங்கிற வேர்பு யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல வெண்டிட் சி லீவ் இந்த லீவுக்கும் கோவுக்கும் நிறையா உள்ளர்த்தம் இருக்குது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லை புரியுதுங்களா தமிழ் வார்த்தையில் வரும்போது நமக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசப்படுத்தும்போது நம்மளாலே புரிஞ்சுக்கொள்ள முடியுது அது எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தேவைப்படாது லீவுனா விட்டு விட்டு சென்றால் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான இது அதனால் நம்ம விட்டு விட்டு சென்றால் சொல்லலாம் புறப்பட்டால் அவர் எப்போது சென்றார் அவர் ஆமாம் அதானே ஆமாம் அவர் எப்போது சென்றார் ரெண்டு டி கோ பு புறப்பட்டால்னால் அவர் இடத்த விட்டு அந்த இடத்துல வந்து விட்டு விட்டு தான் அதுக்கு அர்த்தம் விட்டுவிட்டு சென்றால் என்பது தான் அதனுடைய முழு முழு பொருளாக இருக்கும் புறப்பட்டால் என்பது நம்ம வாக்கியத்துக்காக நம்ம சொல்லுகிறது சரிங்களா ஓகே இதில் வந்து நம்ம என்னுடைய பிளான் படி இன்றைக்கே வந்து ப்ரிப்போசிஷன் தென் இன்ஃபினிட்டிவ் அதெல்லாம் வச்சு சென்டென்ஸை மேக்ஸிமம் ஃப்ரேம் பண்ணிடலாம் டவுட்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இருந்தாலும் அதோட சேர்த்து எடுத்துடலாம் முடிச்சிட்டோம்னா நம்ம வேறையும் வெண்ணையும் சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது